ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம டெய்லி வீட்டுக்கு உபயோகமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்கலாங்க. முதல் டிப்ஸு, நம்ம கிழங்கு சிப்ஸ் எல்லாம் போடுறோம் பாருங்கள், மரவள்ளி கிழங்கு சிப்ஸு. எல்லா சிப்ஸுமே நீங்கள் வந்து அந்த கிழங்கோட தோல் எடுத்துக்கோங்க. தோல் வந்து சீவி எடுத்துட்டு, தோல் எல்லாமே உழிச்சிட்டு, அந்த கிழங்கு வந்து மண் இருக்குங்க, அதை கழுவிட்டு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நம்ம கிழங்கு வந்து சிப்ஸ் சீவும் போது சூப்பராக வருங்க. பாருங்கள், இந்த தோல் எல்லாமே எடுத்துருங்க. மண் அதிகமாக இருக்கும், அது முதல் கழுவிட்டு இப்படியெல்லாம் தோல் எடுத்துருங்க. இதே மெத்தடில் நீங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸும் போட்டுக்கலாங்க. குச்சிக்கிழங்கு சிப்ஸு நம்ம வந்து சீவறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கெட்டியாக இருக்கிறதுனால. அதனால் இந்த தோல் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து அந்த கெட்டி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகிடும் கிழங்கு. அப்புறம் நம்ம எடுத்து, நம்ம எப்போ நம்ம கிழங்கு சிப்ஸ் சீவிறோம் பாருங்கள், அதில் சீவினோம்னா ஸ்லைஸ் வந்து சூப்பராக வரும். கிழங்கு சிப்ஸ் சீவறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் கீழே காட்டன் துணி போட்டு சீவி விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுங்க. அடுத்தது, நம்ம பனங்கிழங்கெல்லாம் வாங்கும்போது பெருசாக இருக்கும், அது வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கும் போது அந்த பின்னாடி பக்கம் நீட்டமாக இருக்குது பாருங்கள், அது குக்கர் சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு கல்லுப்பு போட்டு அது கிழங்கு முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு 4-5 சவுண்டு விட்டு வேக வச்சிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பனங்கிழங்கு வீட்டில் வாங்கி வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ சீசனுக்கெல்லாம் வாங்கி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கிழங்கு முழுகிற அளவு தண்ணி வச்சு 5 சவுண்டு விட்டு வேக வச்சுக்குங்க. அடுத்த டிப்ஸு, நம்ம சப்பாத்தியெல்லாம் செஞ்சு எப்படி மீதி ஆகிடும் 1-2 சப்பாத்தியும், அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம காலையில் செஞ்சோம்னா ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக பச்சை மிளகாய், 1 தக்காளி, கருவேப்பிலை. இந்த சப்பாத்தி வந்து இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டேங்க. ரோல் பண்ணி கட் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வணக்கி விட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசால் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இது ஆட் பண்ணி வணக்கி சாப்பிட்டோம்னா சூடாகவும் இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் டைம் இது மாதிரி நீங்கள் சப்பாத்தி மீதியானால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இது மாதிரி செஞ்சுக்கலாங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு, நாம் தோசை பணியாரம் எல்லாம் செய்வோம் பாருங்கள். அந்த தோசை மாவு இருந்தாவே போதும், நம்ம வந்து அதோட ஒரு டம்ளர் சோளம் ஊற வச்சு செஞ்சோம்னா சோள பணியாரம் ரெடிங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து சோளம் வந்து வெள்ளை சோளம் எடுத்து ஒரு டம்ளர் எடுத்து கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க 2-3 நேரம். அதோட தோசை மாவு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்குங்க. ஒரு டம்ளர் சோளம்னா 2 டம்ளர் மாவு, அதுக்கு வந்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் தேவைங்க. சோளம் வந்து நல்லா மிக்சியில் 2-3 நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அரை பதம் வணங்கினோனையும் அதோட இந்த மாவெல்லாம் ஆட் பண்ணி பணியாரம் சுட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சோளம் 2-3 நேரம் ஊற வச்சாதான் இது மாதிரி நல்லா மையுங்க. அது வந்து தோல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நல்லா ஊற வச்சுருங்க. தோசை மாவு கலந்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம சோள மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு கலந்துக்குங்க. கலந்து எல்லாம் மிக்சிங் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் சுட்டோம்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக ஒரே மாதிரி பணியாரம் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, இதே மெத்தடில் நீங்கள் கம்பும் ஊற வச்சு அரைச்சி பணியாரம் சுட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான சோள பணியாரம் ரெடி. இது எது தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெறும் வாயிலே கூட குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.